வணக்கம் என் பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு லக்ன பத்தி ஜோதிடர் நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன் இந்த அக்ஷயலக்ன பத்ததி முறை இன்னும் மகா ஜோதிட முறையை அதாவது மிகவும் எளிமையான ஜோதிட முறையை நமக்கு கற்றுக் கொடுத்த திரு மூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் புரியும்படியாக எல்லாருக்கும் எளிமையாக கற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு ஜோதிடம் பார்த்தோம்னா அவங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தீரும்ங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அப்படின்னா அது அக்ஷயலக்ன பத்ததி முறைன்னு சொல்லுவேன் ஏன்னா வர்றவங்களை வந்து பயமுறுத்தாம அழகாக அவங்களுக்கு புரிய வைத்து கடந்த கால நிகழ்வுகளை அவங்களுக்கு சொல்லி இதனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுது அப்படிங்கிற அவங்கள உணர்வுகளை கொண்டு வந்து இனி அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற வழிகாட்டலுடன் இந்த ஏஎல்பி ஜோதிடம் அக்ஷயலக்ன ஜோ ஜோதிட முறை அப்படிங்கிறது வழிகாட்டுகிறது நிறைய நண்பர்கள் இதை வந்து பார்த்து வர்றாங்க பலனடைந்தும் வருகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நிறைய நண்பர்களுக்கு ஆவல் இதை படிக்கணும் என்னதான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இந்த ஏஎல்பி மெத்தட்ல பதினைந்து நாள் வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும் பதினஞ்சு நாள்ல ஒரு ஜோதிடம் கத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸ் பார்த்து கேட்டுட்டு அவர்களும் வந்து கண்டிப்பாக படித்து பலன் அடைந்து இருக்கிறார்கள் நீங்கள் சஷ்டி டிவியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சஷ்டி டிவி பயணிக்கும் நண்பர்களுக்கு இது புரியும் அவர்களும் படிக்கிறாங்க அப்படிங்கிறதே நான் சொல்லிக்கிறேன் நான் நான் வந்து அக்ஷயலக்ன லக்ன முறையில் இன்னைக்கு பார்க்க போடுது ஒரு பிரஷ்னம் பிரஷ்னமும் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏஎல்பி மெத்தடில் பிரச்சனமும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உதாரணம் இது ஒரு பிரஷ்னம் இன்று போடப்பட்டது அதாவது ஜாதகர் கேட்ட கேள்வி வந்து சொந்த வீட்டில் பிரச்சனை நிம்மதி இல்லை என்ன செய்யறது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி அப்போ இந்த நேரத்திற்கு அவர் கேட்ட நேரத்திற்கு போடப்பட்ட பிரச்சனம் இது அப்போ இவருக்கு அதாவது ஆருட லக்னம் அப்படி என்னன்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தில் வந்து மிருகசீஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து அவங்களுக்கு ஆருட லக்னமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டில் ஜாதகர் கேட்க வந்த கேள்வி பிரச்சனைக்குரியது வீடு சம்பந்தப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது அந்த நம்ம நண்பர்களுக்கு ஏல்பி படிக்கும் நண்பர்களுக்கு மிக தெல்ல தெளிவாக காட்டும் ஏன்னா லக்னாதிபதி வந்து நாலாம் இடத்துல உக்காந்து அவர் யாருன்னா ஆறாம் அதிபதியும் அவர்தான் வீட்டில் பிரச்சனை இருக்குதானா பிரச்சனை இருக்குது இன்னல்கள் இருக்குதானா இன்னல்கள் இருக்குது இந்த பிரச்சனை யார் மூலமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் அவர்களோட சகோதரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கறது சொல்லலாம் நக்சத்திர புள்ளி வந்து மிருகசீஷம் ஒன்னாம் பாதம் அவர் வந்து எங்க உட்கார்ந்து செவ்வாய் பகவான் மூன்றாவது வீட்ல அப்ப வீட்டை மாத்தக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வீட்டை மாத்தக்கூடிய எண்ணம் இருக்குது பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் சரி எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னா இந்த நாலாம் வீட்டு நம்ம அக்ஷய லக்னத்திற்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்கு வந்து நம்ம குரு பகவான் அதாவது இந்த லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தெலத்தெளிவா காட்டுது அப்ப வீட்டில் பிரச்சனை பணப்புழக்கம் குடும்ப சொத்து பிரச்சனை பணம் இல்லாமை அப்படிங்கிறது அழகாக இந்த பிரச்சனத்தில் வந்து குறி காட்டுது நம்ம வந்து ஒரு பிரச்சனமோ ஒரு ஜாதகமோ எடுத்து பார்க்கும்போதோ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா நிறைய விதிமுறைகள் இல்லாம ரொம்ப எளிமையாக ரெண்டே ரெண்டு கிரகங்களை வைத்து ரெண்டே ரெண்டு ஆதிபத்தியங்களை வச்சு பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இதற்கு அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் நண்பர்கள் நீங்களும் பார்த்து வர்றீங்க தான் உண்மை அவர்கிட்ட கேட்போம் கேட்டோம் வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது பணப்புழக்கம்ங்கிறது இல்லை நிம்மதிங்கிறது இல்லை வீட்டில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது தீராத்த கடனாக இருக்குது உங்களுக்கு நீங்க வந்து வீட்டை கொடுக்கணும் இல்லைனா கொஞ்சம் காலத்துக்கு வீட்டை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க உங்க சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சரியான ஒற்றுமை நிலை இல்லை அப்படிங்கிறது அவர்கிட்ட கேட்டோம் அவரும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தற்போதைக்கு வீட்டை விட்டு வெளியில் ஏறக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிஞ்சு திரும்பி வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த ஜாதகருக்கும் அவர் மனைவிக்கும் இருந்தது அப்படிங்கிறதான் உண்மை அது அவர்கிட்ட சொன்னோம் ஆமாங்க அப்படிதான் இருக்கு நான் போகலாமா என்னன்னு தெரியல மனக்குழப்பத்தோட தான் வந்தேன் நீங்கள் வந்து சொன்னீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் இருக்குது ஸோ தற்போதைக்கு நான் இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாள் நகண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூர தேசமாக சென்று வீட்டில் தங்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதைத்தான் பிரச்சனம் காட்டுகிறது தாராளமாக சொல்லலாம் இன்னும் ஒரு வருட காலம் வந்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு விலகி இருப்பது சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் தீருமானால் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பட் இந்த தற்போதைக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு பிரச்சனை லக்கணும் உங்களுக்கு எப்படி தான் குறி தாராளமாக போகலாம் அப்படிங்கிறத சொன்னோம் நம்ம வந்து ஏஎல்பி மெத்தடில் ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடியது தான் பிரச்சனை முறை நிறைய நண்பர்கள் அதை படிக்கிறாங்க பார்க்குறாங்க உணர்றாங்க யாருக்கும் படிக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்